பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து கண்ணியமிக்க உளமாக்களே புத்துஜீவிகளே எனதருமை சகோதரர்களே அனைவரையும் விழித்தவனாக சும்மா ஒரு பதிவேற்றம் ஒன்றை பதிவேற்றம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றேன் தற்பொழுது ஏறாவூர் நாட்டில் ஐயங்கேனி என்னும் மாகாணத்தில் அந்த மாகாணத்தை மையப்படுத்திய ஜௌஃபர் அவர்கள் இன்று பல்வேறு கருத்துக்களை சமூக வலைத்தளம் ஊடாக பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கின்றார் ஒரு உள்ள ஒருவராகத்தான் நாங்கள் அந்த ஐயங்கேனி ஜவுஃபரை நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அன்பின் சகோதரர்களே எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏறாவோர் பற்றுக்கு ஒரு பிரதேச சபை ஒன்றும் ஜிஎஸ் பிரிவுகளும் வேணுமென்று கைச்சாத்திடப் புறாகலாம் கௌரவ ஏறாவோர் பற்று பிரதேச சபை உறுப்பினர் ஜவுஃபர் அவர்களே நீங்கள் ஐயங்கனியை பிறப்படமாக கொண்ட ஒருத்தர் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் ஐயங்கேனி என்பது உங்களுடைய பூர்வீக சொந்த பூமி கிடையாது நீங்கள் அந்த ஏரியாவில் பிறந்த ஒருத்தர் நீங்கள் ஒரு சில சமூக சேவைகளை செய்வதனால் அந்த ஐயங்கணியில் இருக்கின்ற மக்கள் உங்களை நேசிக்கின்றார்கள் அதற்காக தான் தான் ராஜா இந்த ஒரு பற்றுக்கென்று தலைக்கணம் பிடித்து தலை வெறி தலைக்குள் ஏறி கேவலமான ஒரு சிந்தனையில் நீங்கள் பதிவேற்றம் செய்வதை ஒருபோதும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏறாவூர் பற்றுக்கு பிரதேச சபை வேணும் என்று நாங்கள் குரல் கொடுத்ததன் பின்னர் தானா உங்களுக்கு தெரியும் ஜௌஃபர் அவர்களே நீங்கள் ஹோமாவில் இருந்தீங்களா இதற்கு முதல் நீங்கள் ஹோமா இருந்தீங்க நீங்கள் இதற்கு முதல் இந்த எம்எல்ஏ ஹெஹ்புல்லா கிழக்கு ஆளுநராக இருந்தார் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க இந்த ஏறாவூர் பற்று சமூகத்துக்கு என்னத்தை செஞ்சிருக்கிறீங்க ஜவுஃபர் அவர்களே உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன் நீங்கள் தேர்தல் காலத்தில் தேர்தல் வந்தால் இந்த தோனா பிரக்கினை இந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்த நான் மற்றும் ரிஹான் மற்றும் இன்னும் ஒரு சிலர் இந்த வேறு ஒரு பற்றுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது என்று நாங்கள் முகநூலில் எழுதியதன் பிற்பாடு நாங்கள் சமூகத்துக்காக குரல் கொடுத்ததன் பிற்பாடு அதை நீங்கள் உடனடியாக எங்களின் அந்த கெச் பண்ணி ஹிஸ்புல்லாவை கொண்டு வந்து நீங்கள் இப்போ ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் எதற்காக கேவலமான அரசியல் செய்கின்றீர்கள் ஜவஹர் அவர்களே ஏன் இவ்வாறு கேவலமாக நடந்து கொள்கின்றீர்கள் நீங்கள் ஹிஷ்புல்லா அவர்களுக்கு செம்பு தூக்க வேண்டும் என்பதற்காக ஹிஷ்புல்லா அவர்களை வெற்றி பெற வைக்கணும் என்பதற்காக வேற ஒரு பற்றில் இருக்கின்ற சமூகத்தை முட்டாள்களாக ஆக்க நினைக்க கூடாது நீங்கள் என்ன ஒப்பந்தம் பண்ண போறீங்க நீங்கள் நான் வேற ஒரு பற்று தான் என்ன ஒப்பந்தம் பண்ண போறீங்க நீங்கள் ஆ சும்மா ஒரு பேப்பர் இல்லை எழுதி என்ன செய்ய போகிறீங்க இந்த மக்களை மடையர்களாக்க ஜவுஹர் அவர்களை நீங்கள் தணிக்க வேண்டாம் உங்களுக்கும் இப்ப இல்லை குறைந்த ஒரு நபராக ஜவுஹர் அவர்களை வேற ஒரு பற்றில இருக்கிற கொண்ட கட்டியவன் இல்லை கருணாமனுக்கு செம்பு தூக்கினவன் உங்களோட சேர்ந்தா நீங்க வேற பற்றில கையில் தீங்க என்ன நினைச்சிட்டீங்க நீங்க ஜவுஹர் இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் எதை கையில் தூக்குவது தோணா கையில் எடுப்பீங்க காலமெல்லாம் ஏறாவூர் என்ன தனி நாடா ஐயங்கனி என்ன தனி மாகாணமா உண்மையிலேயே ஒரு இந்த பிரதேச வாதத்தை இந்த சமூகத்தில் விதைக்கிற யாருன்னு தெரியுமா சத்தியமா சொல்றேன் ஜவ்வர தவிர வர யாருமே இல்லை இந்த பிரதேச வாதத்தை தூண்டி அதில் தான் அரசியல் லாபம் குளிர்காயத்துக்காக எத்தனிக்கிறவர் தான் அந்த ஜவுஹர் கடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிஷ்புல்லாடை காசெல்லாம் வேண்டி கடைசியில் மக்களுக்கு கூட அந்த காசை கொடுக்காம விட்டு மக்கள் ஓட் போடையும் இல்லை கிஷ்புல்லா தோல்வி அந்த எலெக்ஷன் இல்லை அதே போல் இப்போ அடுத்த ஒரு இதில் வாராக தோணா பிரச்சனையை தூக்குற வேற ஒரு பிரதே பக்கம் இல்லையா ஜௌஹர் பக்கம் இல்லை உங்களுக்கும் வேற ஒரு பட்டுக்கு ஒரு பிரதேச சபையம் நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு நாங்கள் ஹைச்சா திரப்பற பேப்பர்னு சொல்றதுக்கு பக்கம் இல்லை இவ்வளவு காலமிகிஷ்ல அதிகாரத்தில் இருந்தாரு ஒரு கிழக்குக்கு ஒரு ஆளுநராக இருந்தார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்கிறதுக்கு துப்பு இல்லை இப்போ தேர்தல் காலத்தில் இந்த மக்கள வாக்குகளை சிதறடிக்கணுன்ற ஒரு நோக்கோடு இந்த ஏறாவிற்கு கிடைக்கிற இருக்கிற ஒரு பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்கணுன்ற ஒரு நினைப்பு இல்லை இப்படி ஒரு கேவலமான வேலை செய்கிறீங்களே உங்களோட பாஷிக்காக இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடமானம் வைப்பதற்கு நீங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சியை வன்மையாக கண்டிக்கின்றேன் ஜவுஃபர் அவர்களே ஒரு கேவலமான முறையில் நடந்து கொள்ளாதீர்கள் இப்படி ஒரு அரசியல் செய்யாதீர்கள் ஒரு கேவலமான அரசியல் ஏன் இவ்வாறு அரசியல் செய்கின்றீர்கள் இவ்வாறான புழப்பு உங்களுக்கு எதற்காக ஆகவே ஏர் நீங்கள் ஏற ஒரு பற்று ஏற ஒரு பற்று ஐயங்கேணி ஐயங்கேனி என்று நெஞ்சில் மாறு உதட்டி திரிகின்ற ஜவுஃபர் அவர்களே இந்த ஏரா ஒரு பற்றில் இருக்கிற சமூகத்துக்காக நீங்கள் செய்தது எது எதை செய்திருக்கின்றீர்கள் ஹிஸ்புல்லா அவர்கள் அமைச்சராக இருந்திருந்தார் ஆளுநராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் எல்லா ரீதியிலையும் ஹிஸ்புல்லா அவர்கள் இருந்தார் அப்போது உங்களுக்கு மூல இல்லையா அப்போ உங்களுக்கு தென்படலையா வேறாறு பட்டிருக்கு தனியான ஒரு பிரதேசம் வேணுன்ட்டு இல்லையா நாங்கள் இப்போ கொஞ்ச நாளை வேறாறு பட்டிருக்கு இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்கி இதை முடிக்கணும்னு நாங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஜவுஹர் அவர்களே நாங்கள் வைச்ச கோரிக்கையை நீங்கள் மெயின்டைன் பண்ணி இன்றைக்கு கிஷ்புல்லாவை கொண்டு வந்து ஒப்பந்தம் பண்ண போகிறீங்க உங்களுக்கெல்லாம் காரு சொத்தையில் துப்பணும் ஜவுஹர் உண்மையா நான் இந்த பயந்து வந்து இந்த திருட்டு முகநூலாம் நான் எழுத மாட்டேன் என்னது இதான உங்களோட அரசியல் ஆ பக்கமாக இருக்கி நஞ்சை குடிச்சு சாவுங்க நீங்கள்லாம் அரசியல் செய்கிறீங்களா இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஒரு பேப்பர் உண்டு ஒரு திருட்டு பேப்பர் உண்டு எடுத்து எழுதி நானும் எழுதித்தருவன் நானும் எழுதித்தருவன் முடிஞ்சால் இந்த தேர்தலுக்கு முதல் நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு முதல் உங்களால் ஜவுஃபர் முடிஞ்சால் ஒரு அடிக்கல்ல சரி நாட்டி வைங்க பார்ப்போம் ஒரு பிரதேச வைக்கு எடுங்களேன் அனுமதி எடுங்களை பார்ப்போம் சும்மா முட்டாள்தனமான அரசியல் செய்யாதாங்க ஜவுஃபர் சரியா ஒட்டுமொத்த சமூகத்தையும் இவ்வாறு ஒரு குழியில் இறக்கிறதுக்கு முயற்சி செய்யாதாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு நிலையில் சந்திக்கும் வரை